வணக்கம் நேர்களே இன்றைக்கி ரொம்ப ஒரு சுவையான உணவோடு சம்மந்தப்பட்டதை பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன சுவை உப்பு தான் உப்பே இல்லைன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண முடியாது ஸோ உப்போட ஒரு நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம அடிப்படையிலேயே உப்புங்கிறது நம்மளாக என்ன சொல்கிறது உணவில் சேர்க்கப்பட்ட ஒன்று வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் இயற்கையிலேயே அனைத்து விதமான உணவுகளிலும் உப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய பப்ளிகேஷனில் அப்படின்னா முந்நூறுலேருந்து நானூறு மில்லிகிராம் சோடியம் வந்து நம்மளுக்கு நம்ம ரொட்டீனாக இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உணவுகள்லேயே கிடைக்கிறது அப்போ இதுக்கு மேலே சேர்க்குறது எல்லாம் அதிகமாக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் எதுக்காக டேஸ்ட் டேஸ்ட் மட்டும் இல்லை உணவு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மையும் உப்பு நம்மளுக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு ஊறுகாய் போடுறோம் இல்லையா அது எப்படி வருஷ கணக்காக கெட்டு போகாமல் இருக்குது உப்பு தான் ஒரு பாடியை ப்ரிசர்வ் பண்ணுனா கூட உப்புக்குள்ளே வச்சோம் அப்படின்னா கெட்டுப்போகாது உப்போட நன்மைகள் எக்கச்சக்க இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா அந்த அளவை நம்ம தாண்ட முடியாது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் இப்போ சம்மர் வந்துருச்சு நான் வெயிலில் போறேன் பஸ்ல போகிறேன் எனக்கு வேர்த்து ஊத்துது நான் நிறைய உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்க வேண்டாம் ஒரு ஆறு மணி நேரம் ரொம்ப கடினமான ஒரு உழைப்பு ஒருத்தங்க செஞ்சா கூட ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக வெயிலில் வேலை செஞ்சா கூட மூணு லிட்டரு தான் அவங்களுக்கு ஸ்வெட்டே வெளியே வருங்கிறாங்க அப்போ நம்ம என்ன அந்த அந்த மாதிரியாக வேலை செய்கிறோம் இல்லை இல்லை அப்போ அளவுக்கு அதிகமாக உப்பு சாப்பிட்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எவ்வளவு தான் நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு உப்பு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு டெய்லி அஞ்சு கிராம் சாப்பிட்டா போதும் அதுக்கு மேலே சாப்பிட்டா கூட எட்டு கிராமுக்குள்ளேயாவது சாப்பிடுங்க ஐ மீன் டேபிள் சால்ட் அள்ளி நமக்கு கல் உப்பு இல்லை தூள் உப்புங்கிறோம் இல்லையா அது எந்த விதமான உப்பாக இருந்தாலும் சரி அது அளவை வந்து நம்ம கூடக்கூடாது எப்போ எட்டு கிராம்க்கு மேலே கூடுச்சு அப்படின்னா அது ரத்த கொதிப்புக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க ஐசிஎம்ஆரில் அப்போ அதிகமாக உப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நாளடைவில் பிபி கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்போ உப்பு நம்ம எவ்வளவுக்களவு ஏன்னா குறைச்சி சாப்பிடல அப்படின்னா என்னென்ன பிரச்சனையை உண்டு பண்ணணுன்னு நினைக்கிறீங்க உப்பு வந்து நம்ம குடல் இருக்கு இல்லையா வயிறுலேருந்து கேஸ்ட்ரோ இன்ட்ரனல் ட்ராக்ட் அதை வந்து அப்படியே அரிக்கும் வயிற்று புண்ணு வருங்கிறாங்க கேஸ்ட்ரைட்டிஸ் அது மட்டும் அல்ல என்ன சொல்லலாம் அந்த கேஸ்ட்ரோ இன்டஸ்ட்னல் ட்ராக்டில் புற்றுநோய் வருவதற்கு காரணமே உப்பு அதிகமாக உள்ள உணவுகள்ங்கிறாங்க அது என்ன புற்று வெறும் உப்பு தானா டேரெக்டானா இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாம் ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் ப்ராசஸ்டு தான் அந்த ப்ராசஸ்டெல்லாம் எப்படி ரொம்ப நாட்களாக ஒரு சிப்ஸில் இருந்து ஒரு மிக்சரோ முறுக்கோ அது எந்த விதமான நொறுக்கு தீனியாக இருந்தாலும் அந்த பாக்கெட்டில் பார்த்தோம்னா உப்போட அளவு கொட்டி கிடக்கும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவை அனைத்தும் ஈவன் கேன்சரை கூட கொண்டு வருவாங்க அது மட்டும் அல்ல வேறு என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம எலும்போடைய அடர்த்தியை வந்து குறைச்சிரும் போனையே வீக்காக பண்ணிடும் உடலில் உள்ள கால்சியம் சத்துக்கள்லாம் அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகிரும் யூரின் வழியாக அப்போ எலும்பும் வீக் ஆகிரும் இல்லை ரத் பீபி கூடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது வேற கேன்சர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அல்சர் அசிடி இந்த மாதிரி தொந்தரவுகள் அனைத்திற்கும் அதிகமாக உப்பு சாப்பிடுவது அப்போ நம்ம உப்பை கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேன்மடையும் உப்பை குறைச்சோம் அப்படின்னா பாடியில் இருக்காது ரொம்ப வீக்கமாக இருக்குது நிறையா ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் இருக்குது நீர் கோர்த்துருக்கும்பாங்க கைகாலலாம் வீக்கமாக இருக்குதுன்னு அவங்க கொஞ்சம் உப்பை குறைச்சா கூட அந்த வீக்கம்லாம் வேகமாக வத்துறதை பார்த்தலாம் ஆனால் உப்பையை சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாட்டர் பேலன்ஸ் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது உப்பு அவசியம் அதனால் ஒரு நாளைக்கு தாராளமாக அஞ்சுட்டு அஞ்சு என்ன சொல்கிறது அஞ்சு கிராம் தாராளமாக சாப்பிட்லாம் அதற்கு மேல் வேண்டாம் ஏனென்றால் இயற்கையிலேயே நாம் சாப்பிடும் காய்கறி கீரைகள் பழங்கள் அனைத்திலும் சோடியம் இருக்கிறது சோடியம் இல்லாதது எதுவுமே கிடையாது அது தானிய வகைகளாக இருக்கட்டும் பருப்பு வகைகளாக இருக்கட்டும் அசைவ உணவுகளையும் கொட்டி கிடக்குது உப்பு அதுக்கு மேலே நம்ம உப்பை சேர்க்குறோம்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக உப்பை சேர்க்கறணும் உப்பை குறைச்சோம் அப்படின்னா பிபியோட மாத்திரையோடைய அளவும் நாளடைவில் குறைக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் ஸோ உப்பு தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது எந்த உப்பாக இருந்தாலும் சரி அது பிளாக் கலர் சால்ட்டாக இருந்தாலும் சரி பிங்க் கலர் சால்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை எனது வெளிநாட்டிலிருந்து வர்ற எந்த உப்பாக இருந்தாலும் உப்பு சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது நம்ம குறைச்சிக்கணும் ஆனால் இன்னொரு உப்பு இருக்குது பொட்டாசியம் அது உயர் ரத்த அழுத்தத்துக்கு நல்லது அது இயற்கையிலேயே பழங்களில் கொட்டி கிடைக்கிறது அப்போ நம்ம பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா இயற்கையாக நம்மளுக்கு தேவையான கோடை காலத்தில் நம்மளுக்கு தேவையான உப்பு சத்துக்கள் சோடியமும் கிடைக்கும் பொட்டாசியமும் கிடைக்கும் நம்ம எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஈஸியாக மெயின்டைன் ஆகும் அப்போ கோடை காலத்தில் கொஞ்சம் பழங்கள் ப என்ன சொல்கிறது உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா டயர்ட்னஸ் வீக்னஸ் இல்லாமல் நம்ம இருக்கலாம் தனியாக உப்பு போட்டு குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்